எஸ் இனி நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா, இந்த பக்கம் நான் தான், அந்த பக்கம் நீ தான், என்னோட அட்ரஸ் இதுதான், உன்னோட அட்ரஸ் அதுதான், இந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபன்னியா இருக்கக்கூடிய மீம்ஸை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னியா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல போத்து மாதிரி, என்னோட பேர் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து காலேஜ் டேஸ் அந்த இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, நவ் சிமெண்ட் மூட்டியும் அந்த கொல்ட்ரு கில்ட்ரு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ஏண்டா காசு இதுக்கு தாண்டா படித்து சொன்ன இன்ஜினியர் எடுக்காதன்னிட்டு ஓ எடுத்தல்ல அனுபவி. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து சந்தியா இருக்கு, இங்கே ஏதோ இருக்கு. ஆமாம் சந்தியா, ஹாய் ஹாய் சாப்பிட்டேன் இட்லி, சும்மா தான் இருக்கேன், டிவி பார்க்குறேன், வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்க, போர் அடிக்கல, இனிமே தான் தூங்கணும், அவ்வளோதானே வேற எதனா இருக்கா, மீ ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனதுக்கு குத்தமாடி நீ இதை விட்டு நடக்கப்ப ஆயின் அனுப்புவ, அப்படி அவங்க ஆயின் அனுப்பி சொல்லி சாப்பிட்டேன்னுவ, அப்புறம் அவங்க சாப்பிட்டேன்னு வாங்க தூங்கினே தூங்கலே இப்படி தாண்டா பேசுவ, இதை தவிர நடா பேச போற, அதுதான் அந்த பொண்ணு எல்லாமே ஒரேடியா டைப் பண்ணி அனுப்பிச்சிருச்சு, இதுக்கப்புறம் போய் தூங்கு, அவ்வளோதான் வேற வேலை என்ன இருக்குது நம்மளுக்கு. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து வாரிசு படத்துலேருந்து சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, அதுதான் ஒரு மீம்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்க என்னென்ட்டு. அது கீழே பாருங்க, ஏகே ஃபேன்ஸ் மீ வாவ் ஐ கெனாட் பிலீவ் திஸ் மேன், உண்மையாலுமா சொல்கிறீங்களா இல்லை பொய்யா சொல்கிறீங்களான்னு தான் எனக்கு புரிய மாட்டேன்னு, ஒரு தடவை பார்த்தா அடிச்சு மாயிறீங்க, ஒரு தடவை பார்த்தா ரெண்டு பேருமே பாராட்டுறீங்க, இதில் எது உண்மை எது பொய்ன்னா எனக்கும் புரியலை, உங்களுக்கு எப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து கோயிங் டு வாட்ச் சர்தார் மூவி பிரின்ஸ் பிக்சர் பிரசன்ட், ஐயோ ஸ்கிரீன் மாதிரி வந்துட்டோமா, ஆமா சர்தார் அப்பா கரெக்டா தான் வந்திருக்கோம், ஓ நீ இப்படி வரியா, புரியுது புரியுது எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சான்ட்டு மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து எவ்வடி நாவோ வதிதி, அது ஏதோ ஒரு சேனலில் பேர், இங்கிலீஷை கூட ஒழுங்காக படிச்சிடலாம், இந்த தங்கிலீஷ் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், 100 கோர்ஸ் ப்ளீஸ் எஸ்கே வந்து கெஞ்சுற மாதிரி கீழே பாருங்க, எஸ்கே ஃபேன்ஸ் எஸ்கே தெலுங்குக்காரனெல்லாம் கலைக்கிற மாதிரி பண்ணிட்டியேனா, டேய் நீ இதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கனா வந்து இன்னும் பிக் பிக் ஹீரோஸோட படம்லாம் வெயிட்டிங்கில் இருக்கு, அதுக்கு என்னடா பண்ண போறீங்க நீங்கன்னுட்டு என் ஃப்ரெண்டு கேட்க சொன்னா சொல்லிட்டேன். அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து இந்த எஸ்எம்எஸ் படத்துல ஒரு ஒரு சீன் வச்சு ஒரு மீம்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்க என்னன்ட்டு, அம்மா யாரடா ஃபோன்ல, மீ உன் மருமக சிஸ் நீ எதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடா, மீ நம்மளானா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணவா, இரு கால் இன் ஸ்பீக்கர், மீ ஹாய் என்ன பண்ற சாப்பிட்டியா, ஷி சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்க எனக்கு சிரிப்பு வரலடா, எனக்கு சிரிப்பு வரலடா, எனக்கு சிரிப்பு வரலடா. அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து ஒரு பூட்டில் வந்து குருவி பட்டாசு லக்ஷ்மி உடையெல்லாம் செத்து வச்சிருக்கானுங்க, அதுக்கு கீழே பாருங்க தட் லாக், வட சென்னை படத்தில் ஒரு 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 ஃபேமஸான டைலாக்னு வைங்களேன், என்னை பார்த்தா அப்படி தெரியுதா என்ற மாதிரியான ஒரு டைலாக் தான் அந்த பூட்டுக்கு செட் பண்ணியிருக்காங்க மீம்ஸா, என்னெந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்கடா நீங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து ஒருத்தர் போட்டோஷாப் பண்ணிருக்காரு, நீங்களே பாருங்க என்னன்ட்டு, ஒரு கருடா மேல வந்து ஒருத்தர் நின்னு அப்படின்னு போற மாதிரி கீழே பாருங்க, கருடா எலே யார்ல நீ பேதில போவான் அப்படின்னு திட்டுற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான், உண்மையாலுமே வந்து பொண்ணுங்க வந்து இந்த பறவைகள்லாம் கையில வச்சுனுக்கிற மாதிரி தான் போட்டோஷாப் பண்ணுவாங்க, பட் ஆனா பசங்க வந்து அந்த பறவை மேல நின்னு போற மாதிரி உக்காந்து போற மாதிரி தான் போட்டோஷாப் பண்ணுவாங்க, இதுதான் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன நான் சொல்றது. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு மீம்ஸ்னு வைங்களேன், கல்யாணான பசங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீம்ஸ்னு வைங்களேன், நீங்களே பாருங்க என்னன்ட்டு, வீடியோ காலின் 2022 ஃபோன்ல, வீடியோ காலின் 1980s லெட்டர்ல, அப்போதைக்கு இப்போதைக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு வைங்களேன், இப்போ வந்து ஒரு பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்டு போறோம்னு வைங்களேன், வெளியே எங்கன்னா ட்ரிப்பு போறோம்னு வைங்களேன், வீடியோ கால் பண்ணுன்னா மாட்டிப்போம், பட் அதே அப்போதைக்குன்னு வைங்களேன் லெட்டர் எழுதி வச்சு போவோம், அன்புள்ள என் மனைவிக்கு நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நான் இங்கே தான் செல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொய்யா அடிக்க வச்சுட்டு போயிருப்போம்னு வைங்களேன், அப்போ மனைவி என்ன நினச்சிப்பாங்க, ஓ கணவன் நம்மள்கிட்ட பொய் சொல்லாம தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க,
இதுதான் வித்தியாசம் அப்பத்தி இப்பத்திக்கு இருக்கிற வித்தியாசம். அடுத்த மீம்ஸ் அண்ட் ஃபைனல் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை வந்து என்னோட லைஃப்ல நான் பார்த்தது இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்ப்பனும் கூட எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்களும் இதை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களே பாருங்க என்னன்ட்டு. லீவ் லெட்டர் டு ஹெச்ஓடி ஃப்ரம் நாதான், உங்கள் டிபார்ட்மெண்ட் தான், உங்கள் காலேஜ் தான், உங்கள் சிட்டி தான், டு உங்களுக்கு தான், இந்த டிபார்ட்மெண்ட் தான், இந்த காலேஜ் தான், இந்த சிட்டி தான், ரெஸ்பெக்டட் சார் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் இன்னைக்கு வரமாட்டேன், தேங்க்யூ, டேட் இன்னைக்கு தான், இந்த ஊர் தான், பிளேஸ் இந்த ஊர் தான், யுவர்ஸ் சின்சியர்லி நாதான் ஹெச்ஓடி. எவ்வளவு மண்டகணம். இந்த மாதிரி லெட்டரை நீங்கள் என்னீங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கோங்க. நான் தான், இந்த ஊர் தான், இந்த சிட்டி தான், நீங்கள் தான், நீங்கள் தான், இந்த டிபார்ட்மெண்ட் தான், நீங்கள் இந்த ஊர் தான். சப்பாய், யார் சாமி இவன், இவ்வளோ ஆட்டிடியூடு ஒரு பையனாக இருக்கான். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இனி யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடப்போ டிஸ்கிரிப் நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் என்ன போய் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.